இந்த வீடியோ பார்க்கிறது முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பிரஸ் பண்ணுங்க. மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டிஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, கடுகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு. ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு சேர்த்து பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதை தக்காளி கரைசலோட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் செய்து வச்சிருக்க தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்பில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசம் மேலே நொதிச்சு வரும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து பரிமாறுங்க. ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.